ஹலோ கைஸ், நான் உங்கள் கொரியன் தமிழச்சி. ஹீரோவும் சங்கிலி தாத்தாவும் அந்த டெட் பாடியை பார்த்த பிறகு போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸும் அங்கே வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டுருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, கொஸ்டினாக கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த இறந்தங்களோட வயசுலேருந்து நேம்லேருந்து எல்லாத்தையுமே அப்படியே ஒப்பிக்கிறாரு. அந்த டிடெக்டிவ்க்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இவன் அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கானேன்னு கேட்குறாரு. உங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு அவரும் சொல்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் கடைக்கு அவங்க ரெகுலராக வருவாங்க, அவங்களோட ஃபோன் நம்பரையும் கொஞ்சம் கூட திணறாமல் அப்படியே ஒப்பிக்க அந்த டிடெக்டிவ்க்கு ரொம்ப டவுட் வருது. உங்களுக்கு கடைக்கு வர எல்லா ரெகுலரை பத்தியும் எல்லா விஷயமும் தெரியுமான்னு கேட்க அங்க இருக்க நம்ம போலீஸ் அங்கிள் சொல்றாரு, இவன் இந்த ஊர்ல தான் வளர்ந்தா, அவங்க அம்மாவோட சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கு எம்எஸ் மார்க்கெட், அதனாலதான் அவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோயினா போறாங்க. வந்துட்டு ஹீரோ கிட்ட அந்த சங்கிலி தாத்தாவை பாத்துக்கிறவங்க நம்பர் இருக்கான்னு கேட்க அவரு, அவங்க 2 வீக்ஸுக்கு ஒரு தடவை தான் சர்ச்சில இருந்து பாத்துக்கிறதுக்காக வருவாங்க, இவர் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த லேடியோட போன் நம்பர்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே திக்காம திணறாம சொல்றாரு. ஹீரோயினும் அதை எழுதிட்டு, சந்தேகமா இருக்குல்ல, இவ்வளவு ஹேண்ட்ஸமா ஹைட்டா நல்லா ஸ்மார்ட்டா வேற இருக்கான்ல, ஆனா எதுக்குமே உதவுறதுல தோத்தாங்குழி பயலா இருக்கான், சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோ கிட்ட, குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் வெளியூர் போயிடாதீங்க, இன்வெஸ்டிகேஷனுக்காக உங்களை கூப்பிட கூட செய்வோம்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிட்டு, நான் போறதுக்கும் வேற எந்த இடமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. மறுநாள் ஆயிடுது. நம்ம குண்டு அக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேகமா ஓடியாந்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட, நேத்து நடந்த மேட்டர் உங்களுக்கு தெரியுமா, பக்கத்துல இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் கிட்ட ஒரு பொதர இருக்கும்ல குட்டியா, அதுக்குள்ள டெட் பாடி கண்டுபிடிச்சாங்களாம், ஏதோ ஒரு பொண்ணோட பணம் தானா, இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியாதான்னு ஹீரோட அம்மா கிட்ட கேட்க அவங்க, நான் எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. உடனே இவங்க, எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்குது, அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சதே நம்ம ஹீரோ தான் சொல்ல வரும்போது கரெக்டா அவரும் என்டர் ஆகுறாரு. அவரும் தானே அவர்கிட்ட, இந்த குண்டு அக்கா நீ தானே அந்த பாடியை நேத்து கண்டுபிடிச்சது, யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க நம்ம ஹீரோவும், நேத்து நைட்டு டெலிவரி போறப்போ தான் கண்டுபிடிச்சது, அதுவும் நம்ம கடைக்கு ரெகுலரா ஒரு டீச்சர் வருவாங்கல்ல கிண்டர் கார்டன் டீச்சர், அவங்க தான் சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு, அப்புறம் என்னாச்சு, போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ, அம்மா கால் பண்ண எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோட அம்மா, இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம எப்போ ஒர்க் பாக்குறதுன்னு எல்லாரையும் அவங்கவுங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலை பார்க்க சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எம்எஸ்ங்கிற ஸ்டிக்கர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம பழைய பேக்ஸ் எல்லாம் இருக்கல கேரி பேக் அதுல ஓட்டிடு, நீ ஃப்ரீயா இருக்க டைம்ல எல்லாம் இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் வேலை பாக்குறாங்க. அப்புறம் நம்ம புது ஒர்க்கருக்கு ஃபிஷ் எப்படி கட் பண்றது, அதுல உப்பெல்லாம் எவ்வளவு அளவுக்கு சேர்க்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு நோட் பண்றாங்க. அவருனா அந்த எம்எஸ்ங்கிற ஸ்டிக்கர்ஸ் பேக்ல கரெக்டா ஒட்டாம கோணல் மணலா ஒட்டி வச்சுட்டு இருப்பாரு. இவங்க போயிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணினா உன்னோட சம்பளத்தை நான் கட் பண்ணிடுவேன், சோ ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டெலிவரி பேக் இருக்குல்ல அதுக்குள்ளர அந்த ஸ்லிப்பர் இன்னமும் கிடக்கும், அதை எடுத்துட்டு இது என்ன இதுக்குள்ளர போட்டு வச்சிருக்கேன்னு கேட்க நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ நம்ம குட்டி பொண்ணு யூல் வர அவன ஆல்கஹாலும் அப்புறம் ஒரு க்ளூ கன்னும் வாங்கி அதுக்கு பில்லு போட சொல்ல நம்ம ஹீரோனா, இதெல்லாம் மைனஸ் கிட்ட விற்க முடியாதுன்னு அதை உள்ளர போட்டுட்டு அந்த குட்டி பொண்ணோட கையில பேண்டேஜ் போட்டுருக்கதை பார்த்துட்டு கேக்குறாரு என்னாச்சுன்னு. அவ, அதுவா நான் ஸ்கூட்டர்ல போகும்போது கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பரை பார்த்துட்டு, அதை கொடுக்கலையா, அந்த ஓனர் வந்து வாங்கிட்டு போலையான்னு கேட்கிறா. நம்ம ஹீரோ அந்த கிண்டர் கார்டன் டீச்சர் செத்ததை சொல்லாம, இல்ல அவங்க வாங்கிட்டு போல, இருந்தாலும் எனக்கு அவங்கள தெரியும் நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பர் எடுத்து தொலைஞ்சு போன பொருட்கள் போடுற பாக்ஸுக்குள்ள போடுறாரு. அப்போ அந்த யூல் பொண்ணு கேட்கிறா, உண்மையிலே உங்களுக்கு அதோட ஓனர் யாருன்னு தெரியுமான்னு. அவரும், எனக்கு தெரியும் தான். சரி ஓகே, இந்த ஸ்லிப்பரை நீ எங்கேருந்து எடுத்த எப்போ எடுத்தன்னு கேட்க அவ, சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு சிலை இருக்குள்ள வெளியில, அதுக்கு பக்கத்துல தான் எடுத்தேன், அதுவும் முந்தா நேத்து தான் எடுத்தேன்னு சொல்ல இவர் கேக்குறாரு, நீ அந்த ஸ்லிப்பரை மட்டும் தான் எடுத்தியா இல்ல வேற ஏதாச்சும் பாத்தியானா. அவனா எதுவுமே சொல்லாம கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் உடனே டாபிக் சேஞ்ச் பண்றா, நான் போலீஸ் அக்காவை வெளியில பார்த்தேன், ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருந்தாங்கன்னு அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு, அவங்க மேட்ரிமோனியில ஜாயின் ஆயிருக்கிறத சொன்னாங்களே அது ஞாபகம் வருது, அங்கதான் போயிருக்காளோன்னு நினைச்சிட்டு இவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. பார்ட் டைம் ஒர்க்கர் பில்லு போடுற இடத்த பாத்துக்க சொல்லிட்டு அங்கன நம்ம ஹீரோயினும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொமான்டிக் லஞ்ச் டேட்டுங்கிற அந்த மேட்ரிமோனி நடத்துற ஒரு ஈவெண்ட்டுக்கு போற. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்றாரு, அதை எடுக்காம இவங்க பாட்டுக்கு உள்ளர போயிடுறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் போறாரு, அங்க போயிட்டு ஹீரோயின் உள்ளர இருக்காங்களா என்னன்னு வெளியில இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்க ஈவெண்ட்டுக்குள்ள போன பிறகு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கப்புள் ஜோடியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா ஒரு நார்மல் லேடி மாதிரி ஒரு பையன் கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசாம போலீஸ் ஆபீசர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க ஒருத்தங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, இது ஞாபகம் இருக்குமா, இல்ல அதை பண்ணிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்க இங்க இந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு உள்ளர போகாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க உள்ளர ஈவன் முடிகிற டைம் வந்துடுது. நம்ம ஹீரோயினா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க லாஸ்டா வந்தவர்கிட்ட, இந்த மாதிரி 20 வருஷமா நான் ஒரு பையனை டேட் பண்றேன், அவன் உண்மையிலே புத்திசாலி நல்லா அழகா இருப்பான், சின்ன வயசுல வரைக்கும் அவன் நல்ல குண்டா கொழுகுன்னு இருந்தான், மிடில் ஸ்கூல் வந்தோன்னா டக்குன்னு ஒல்லியாயி நல்லா ஹைட் ஆயிட்டான், ஆனா அவன் முன்னாடி இருந்த மாதிரி ஸ்மார்ட்டா இப்போ நடந்துக்கிறதே இல்ல, தொடர்ந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டே வரான், அது அவ்வளவு முக்கியம் இல்ல, அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு அவன் கிட்ட நான் சொல்லதான் நினைக்கிறேன்னு அவங்க அண்ணா அந்த பார்த்தா ஒரு ஈக்காக்க
கொடைக்கானல் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க ஹீரோனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு யூல் சொன்ன சர்ச்சை பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த சிலைக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்லிப்பரை எடுத்தேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அங்க போய் செக் பண்ணா ஏதோ ஒரு குட்டி மாத்திரை கிடைக்கும். அந்த மாத்திரையை நம்ம ஹீரோ முத நாள் நைட்டு பார்த்த அந்த டெட் பாடிக்கு பக்கத்துலயும் பாத்திருப்பாரு. என்னடா இது இங்க கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் சுத்திலும் முத்திலும் பார்க்க ஒரு இடத்துல தொடர்ந்து அந்த மாத்திரை கிடைக்கும். அதை எடுத்துட்டே அவரு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு இடத்துல பெண்கள் காலுக்கு போற ஒரு உள்ளாடை கிடக்குது. அதை எடுத்துட்டு இவர் என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது போலீஸ்ங்கள் அங்க வர்றாரு. அவரு இவரை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன வச்சிருக்க கையிலன்னு கேட்க நம்ம ஹீரோ அதுவா குப்பன்னு சொல்லி அவர் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போலீஸ்ங்கள் கிட்ட நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. அவரு நான் இங்க அடிக்கடி ப்ரேயர் பண்ண வருவேன்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி எல்லாம் ஏத்துட்டு ப்ரே பண்ண நம்ம ஹீரோ அவர் கூட சேர்ந்து ப்ரே பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு இது ரொம்ப முக்கியமா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் எப்பவுமே உனக்காக ப்ரே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சீனை நினைச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோ பீச் பழ கேன அவங்களோட ஷாப்பிங் மால்ல தூக்கி வீசினா தெரியுமா, அந்த நைட் அன்னைக்கு இந்த போலீஸ் ஆபீசரும் அந்த ஷாப்பிங் மால் போயிருப்பாரு. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். ஹீரோ ஏதோ சொல்ல வர்றாரு, ஆனா அவங்க அம்மா அவரை தடுத்துட்டு அவன் எதுவும் பண்ணல நான் தான் பண்ணேன்னு சொல்ல அந்த போலீஸ் ஆபீசர் ஓகே பரவாயில்ல யாருக்கும் அடிப்படல எதுவும் திருடு போடல அதுவே போதும்னு கீழே நம்ம ஹீரோ தூக்கி எறிஞ்ச அந்த பீச் பழ டப்பா ரத்தத்தோட நசுங்கி கிடக்கும். அதை அந்த போலீஸ் ஆபீசர் எடுக்க போற மாதிரி போயிட்டு அப்புறமா பக்கத்துல கிடக்க இன்னொரு ஒரு பீச் பழ கேனை எடுத்து அதை திறந்து அந்த ரத்தம் ஊத்தி கிடக்குல அதுல கொட்டி விட்டுட்டு இந்த இடமே ரொம்ப மோசமா கிடக்கு நீங்க கிளீன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. அதுதான் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எனக்காக என்ன ப்ரே பண்ணீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அவரு அதுவான்னு யோசிச்சுட்டு நீ மத்தவங்க லைஃப் பிரச்சனையில தலையிடாம உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன்னு சொல்ல வர நம்ம ஹீரோ உடனே அவர் வாயை மூட வைக்கிறதுக்காக ஆமன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. அவர் போகிறத பார்த்துட்டு இந்த போலீஸ் ஆபீசர் நின்றுட்டு இன்னொரு ஒரு சீனையும் நினைச்சு பாக்குறாரு. அந்த ஷாப்பிங் மார்ட்ல ஹீரோ கிட்டையும் ஹீரோட அம்மா கிட்டையும் பேசி முடிச்சுட்டு வெளியில வரும்போது போற பாதையெல்லாம் பிளட்டா இருக்கிறத பாத்துருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணிட்டே அவர் போனா குப்பை தொட்டிக்கு தான் போதும். அதை திறந்து பார்த்துட்டு இவர் செம்மையா ஷாக் ஆயிருப்பாரு. இன்னொரு சைடு அந்த இறந்து போன கிண்டர் கார்டன் டீச்சர் வீட்டையும் போயிட்டு எல்லாம் செக் பண்றாங்க. அப்போனா கதவோட புடியில நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டோட பேக் தொங்கிட்டு இருக்கத பாத்துட்டு அந்த டிடெக்டிவ் இன்னொரு ஒரு டிடெக்டிவ் கிட்ட இதை எடுத்து லேபுக்கு அனுப்பி வையின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. மறுநாள் ஆயிடுது. அந்த பெண்கள் சங்கத்துக்கு தலைவியா இருக்க அந்த சேர்மன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்றாங்க. காலங்காத்தாலே இந்த கேர்ள்ஸோட உள்ளாடையில நான் எப்போதும் வாங்குற நியூடு டைப் இல்லையே, காஃபி மட்டும் தானே இருக்குன்னு கேட்க அவரு அதுவா இப்போ அந்த நியூடு யாருமே வாங்குறது இல்ல, காஃபி தான் வாங்குறாங்களா அதனாலதான் அது மட்டும் இருக்குன்னு சொல்ல இவ கத்த ஆரம்பிக்கிறா நான் ரெகுலரா இங்க இதான் வாங்க வருவேன், அப்போ எனக்கெல்லாம் கால் இல்லையா நாளா அதை போட மாட்டேனா, நீங்க எதுக்கு அதை வச்சுலன்னு சொல்லிட்டு இவ இப்படியே ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ நீங்க கேட்டது கூட இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துட்டு வர்றாரு. இவன்னா அதை வாங்கிட்டு பிக்கிறா இந்த மாதிரி ஓட்ட விழுறத என்ன போட்டுக்க சொல்றேன்னு. அப்போ கரெக்டா ஹீரோட அப்பா வந்துட்டு என்னடா இப்படி கத்திட்டு இருக்காங்களே அவங்க மகனை காப்பாத்துறதுக்காக அந்த சேர்மன் கிட்ட போய் ஒரு பழத்தை கொடுத்து நீங்க இங்க என்ன பண்றீங்க உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டா பேசிட்டு உங்க பையனையும் காலை தட்டி அங்கிட்ட போக சொல்றாரு. ஹீரோ கூட அந்த சேர்மன் அந்த உள்ளடையை கிழிச்சப்போ ஓட்ட வந்ததை பார்த்தோன்னா ஒரு டவுட் வந்திருக்கும். உடனே அவங்க கடையில இருக்க எல்லா வகையான உள்ளடையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அது எல்லாத்தையுமே அவரோட கதவுல புடியில கட்டி டைட்டா இழுக்கிறாரு. ஒரு சிலதுலன்னா நல்லா ஓட்ட விழுது. அதுக்கப்புறமா அவருக்கு சர்ச்சு கிட்ட கிடைச்சதுல ஒரு உள்ளடை அதை எடுத்து பாக்குறாரு. அதுல ஒரு ஓட்ட கிடையாது. அந்த டெட் பாடி அவர் பார்த்திருக்கும் போது கழுத்துல மார்க் இருந்திருக்கும் நெரிச்சு கொன்ன மாதிரி. ஒருவேளை இதை நெரிச்சுதான் கொண்டு இருப்பானோ, ஓட்ட ஒண்ணு கூட இல்லையே, அப்போ இந்த இதுல எதுவாச்சும் ஒன்னாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணிட்டு அவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு கால் பண்றாரு. அவருங்கன்னா காலை எடுக்கவே மாட்டாங்க. அந்த சைடு அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வெள்ளை கலர் நாய்க்குட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க லேண்ட்லைனுக்கு யாரோ கால் பண்றாங்க இவங்க கிட்ட பேசணும்னு. உடனே இவங்க டேசோங்கன்னு கேட்க இல்லன்னு சொன்னோன்னு அதுக்கப்புறம் தான் எடுத்து பேசுறாங்க. அந்த போன் கால் பண்ணவரும் அந்த கிண்டர் கார்டன் டீச்சர் கொலகேசை பத்தி தான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக கால் பண்ணு சொல்ல என்ன பிராங்க் கால் பண்றியா நீ யாரு முதலன்னு சொல்லுன்னு கேட்க அவரு பிராங்க் கால் எல்லாம் நான் பண்ணல, அந்த கிண்டர் கார்டன் டீச்சரை கழுத்து நெரிச்சு தானே கொண்டு இருக்காங்க, அதுவும் சாஃப்டா எலாஸ்டிக் மாதிரி உள்ள ஒரு துணியை யூஸ் பண்ணி தானே கொண்டு இருக்காங்கன்னு சொல்ல இவங்களுக்கு டவுட் வருது. உடனே கத்துறாங்க நீ யாருடா முதல்ல நேர்ல வந்து பேச அப்படி இப்படின்னு கத்த அங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் பலூனை வச்சு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நம்ம மீட் பண்ணனா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும்னு ஹீரோயினும் ஹீரோ சொன்ன இடத்துக்கு பார்க்குக்கு வந்துடுறாங்க. ஹீரோ பின்னாடினால வர இவங்க வேற யாரோ நினைச்சிட்டு அடிச்சு முட்டில எல்லாம் குத்தி உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் பாக்குறாங்க நம்ம ஹீரோன்னு. நீ தான் இந்த மாதிரி பிராங்க் பண்றதா, இந்த மாதிரி பண்ணாதுன்னு உன்னிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஹீரோவை அடிக்க அவரு உடனே சர்ச்சை கிட்ட அவருக்கு கிடைச்ச அந்த உள்ளாடை எடுத்து காமிக்கிறாரு. இதுதான் குழப்பம் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த கிண்டர் கார்டன் டீச்சரோட தான் இது இல்லை, அவங்க எப்போதுமே காஃபி டைப்ல தான் வாங்குவாங்க, ஆனா இது நியூடுன்னு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோனா கத்துறாங்க கொலை நடந்த சீன்ல போலீஸ் வரதுக்கு முன்னாடியும் எதுவும் பண்ணி எதையும் எடுத்தியான்னு. அவர் இல்லைன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் நீ தான் கொலை பண்ணியா ஒரு வேலை, இல்ல பண்ணிருக்க மாட்டேன், அப்படி பண்ணியிருந்தா கூட உன்னை காப்பாத்துற லெவலுக்கெல்லாம் நான் லவ் பண்ணலன்னு சொல்ல அவரு அப்படி இல்லைனாலும் நீ என்ன லவ் பண்றதா போல இருக்குன்னு, நான் ஜோக் பண்ணல உண்மையாதான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்து காமிக்கிறாரு. இது கொலை நடந்த இடத்துக்கிட்டையும் கடந்துச்சு தானேன்னு உடனே ஃபாரின்சிக் லேபுக்கு இதை அனுப்பி வச்சு செக் பண்ண சொல்லு இது என்ன மாத்திரம்
அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லு, நம்ம சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ எதுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு கேக்குறாங்க. அவரு கொஞ்சம் யோசிச்சுட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு, உனக்கு ஹெல்ப் பண்ணனா இது மூலயமா உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அவங்க ஆசீர்வாதமா சரி அது கிடைச்ச பிறகு என்ன நடக்கும்னு கேட்க அவரு நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்போம் வேற என்னன்னு கேட்க இவங்க ஹாப்பியாவா அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவே உனக்கு இல்லையா, மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும், எல்லாமே எனக்கு இருக்கு, நம்ம 20 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம், இப்படியேதான் வாழ்க்கை ஃபுல்லா நீ இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க அவரு சரி ஓகே உனக்கு இதான் ஆசைன்னா நம்ம அதை கூட ஃபர்ஸ்ட் செய்யலாம்னு சொல்ல அவங்க நீ எத்தனை நாள் இப்படியே இருக்க போற, ஒரு ஓனரோட பையன் அப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசரோட பாய் ஃப்ரெண்ட், இந்த டைட்டில் தான் உனக்கு வேணுமா, உனக்கு நான் ஒரு டைட்டில் வேணாமா, நீ என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன பிறகு அவங்க அம்மானா வந்துட்டு நீ சொல்லாம கொள்ளாம அடிக்கடி வெளியில போற போல இருக்கு, இன்னும் 1 மாசம் தான், அதுக்குள்ளார சேல்ஸ் அதிகப்படுத்தலாம்னு சொல்ல வர நம்ம ஹீரோ கண்டிப்பா அதிகப்படுத்திடுவேமா கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அவங்க அம்மா சரி டைம் ஆயிட்டு நம்ம மார்க்கெட்டோட அந்த சாங்கை போட்டு விடுன்னு சொல்ல ஹீரோவும் போய் போட்டு விடுறாரு. நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு வெள்ளை நாய்க்குட்டி வச்சிருந்தாங்களா அதோட ஓனர் அதை அழைச்சிட்டு போறதுக்காக வராங்க. அவங்களும் நாய்க்குட்டியை வாங்கிட்டு போலீஸ் ஆபீசருக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ நாய்க்குட்டி கிட்ட பார்த்து போகணும், இனிமேலாம் வீட்டை விட்டு வெளியில ஓடி வரக்கூடாதுன்னு சொல்ல அந்த பொண்ணும் திரும்பிட்டு இல்ல அவ வீட்டை விட்டு ஓடி போல, என்ன நடந்துச்சுன்னா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவன் கூட பிரேக்அப் பண்ண, ஆனா அதுக்கப்புறம் அவன் டெய்லி என்னோட வீட்டுக்கு வரான், அதுலயும் என்னோட அப்பாயின்மெண்ட் காடிக்கையை டேபிள் வச்சிருந்தான் அதை அவன் தான் எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன மிரட்டலாம் செஞ்சான், என்ன இனிமே நிம்மதியா ஹாப்பியா வாழவே விட மாட்டேன்னு சொன்னான், அப்போ நான் அதை சாதாரணமா விட்டுட்டான், இப்பதான் புரியுது என் நாய்க்குட்டி அவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான்னு ஃபீல் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோயின் உடனே இதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதான கவலைப்படாதீங்க, நீங்க இப்போ ரிப்போர்ட் எழுதி கொடுத்தா கூட நான் எழுதிக்கிறேன், இதுக்கும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதுறாங்க. இன்னொரு சைடு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஹீரோட்ட அன்னைக்கு ராங்கா டெலிவரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து கேட்டிருப்பாள், அவ வர எதுக்காக என்னோட அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க இந்த மாதிரி தப்பா டெலிவரி பண்ணிட்டே இருக்கீங்க, நான் கேட்காததெல்லாம் எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு. அதை கேட்டுட்டு ஹீரோட அம்மா இல்லையே நாங்க $30 மேல இருந்தா தான் டெலிவரி பண்ணுவோம், இதுக்குள்ள $10 பொருட்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க, அவனா அப்போ வேற யாரு டெலிவரி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சோன்னு அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இவங்களே நோட் பண்ண நம்ம ஹீரோட அம்மா அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட இவங்களுக்கு கொஞ்சம் அந்த சைடு உட்கார வச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம குட்டி பொண்ணு யூலும் அவங்க அப்பாவும் பில் போட வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பில் போடுறாங்க. போட்டுட்டு உங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம மறுபடியும் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்ப ஓகே தானா, நீங்க ரொம்பவே பாவம், இருந்தாலும் உங்க குழந்தைக்காக வச்சு அதிகமா குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பில் போட்டு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியான்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்கள பாத்துட்டு கேக்குறாரு, அந்த டெலிவரி ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போ உங்க வீட்டுல டெலிவரி பண்ணாங்க, எந்த டைமிங்னு உங்களுக்கு தெரியுமான்னு இந்த மாதிரியே கொஸ்டினா கேட்க நம்ம ஹீரோட அம்மா உடனே போய் அவரை கிள்ளி விட்டுட்டு இது உனக்கு எதுக்கு, போலீஸே கண்டுபிடிக்காத விஷயத்தை நீ கண்டுபிடிக்க போறியான்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அந்த பொண்ணுனா என்னோட மெம்பர்ஷிப் டீடைல்ஸ் இங்க இருக்குதானே அதை டெலிட் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் உங்க பேரு லீகுங்க அதானே இந்த டெலிட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் கம்ப்யூட்டர்ல உங்க மெம்பர்ஷிப் டீடைல்ஸை டெலிட் பண்றாரு. அப்போ அந்த பொண்ணு என்னோட டீடைல்ஸை எடுக்கிறதுக்கு போனோட லாஸ்ட் 4 digits தெரியணும் தானே, என்ன உங்களுக்கு தெரியுமா, எப்படி நீங்க போய் போட்டு ஆன் பண்ணீங்க, இப்போன்னு அவர்கிட்ட நீங்க டெலிவரியும் பண்ணுவீங்களான்னு சந்தேகமா கேட்கிறா. உடனே நம்ம ஹீரோட அம்மா எங்களுக்கு தெரியாது, இதுக்கு மேல உங்க வேலையை நீங்க வெளியில போய் பாத்துக்கோங்க, நாங்க டெலிவரி பண்ணல அவ்வளவுதான் சொல்லி வெளியில தள்ளி விடுறாங்க. இவங்கன்னா அழுதுட்டு அந்த பொருட்களை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. நம்ம ஹீரோட அம்மா அந்த பொண்ணும் போன பிறகு அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே குப்பத்தொட்டியில போய் போட்டுறாங்க. அதை பாத்துறாங்க நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம், இப்ப என்ன பண்றது, இப்ப போய் சோசியல் மீடியால இதை பத்தி எதுவும் போஸ்ட் போட்டான்னா சேல்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாயிருமே, ஆல்ரெடி டவுனா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல அந்த குண்டக்காவும் ஆமா ஆமா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி இப்ப ஆக போதுன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோட அம்மானா ஏற்கனவே கோபத்துல இருந்தவங்க நல்லா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சேல்ஸ் டவுன் ஆகுதுன்னா நீங்க போய் உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கணும், அதை முதல்ல போய் பண்ணுங்கன்னு சொல்ல அவ அந்த குண்டக்கான, இப்போ என்ன நீங்க என்னாலதான் சேல்ஸ் டவுன் ஆகி இருக்க மாதிரி பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆக கடைசியில அது கை சண்டையா மாறிடுது. ரெண்டு பேரும் மண்டையை பிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து அவங்கள தடுக்க ட்ரை பண்ண ஹீரோ தள்ளி விட்டு அவர் மூக்குல ரத்தமே வந்துருது. அவரும் எந்திரிச்சிட்டு கத்துறாரு, யார் அவன், நம்ம பேகை யூஸ் பண்ணி மத்தவங்க வீட்டுல போய் தப்பா டெலிவரி பண்ணிட்டு இருக்கவன சொல்லிட்டு குப்பத்தொட்டில அவங்க அம்மா போட்ட அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனா உள்ளரையும் அங்க ஃபைட் இன்னும் முடியல, ரெண்டு பேரும் இன்னமும் தலை பிச்சுட்டு தான் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் மேல போயிட்டு அந்த கேரி பேக்ல உள்ள திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து வச்சு அடுக்கிறாரு. அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோ தங்கி இருக்க அந்த ரூம் கதவை பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு லூசா இருக்கு, எப்ப வேணா கீழே விழுந்துரும் போல இருக்கு, இதை பிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து ஹெல்ப் பண்றாரு. ஹீரோ அதுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு இதெல்லாம் யார் யார் வாங்கினாங்கன்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல இருந்து இதை யார் தப்பா டெலிவரி பண்றான்னு கண்டுபிடிச்சிடலான்னு அந்த ஐட்டம்ஸ் வாங்கினவங்க பேரெல்லாம் வரிசைக்கு லிஸ்ட் எடுத்து எழுதிட்டு இருக்காங்க. எழுதி முடிச்சுட்டு பார்த்தா இந்த லிஸ்ட் எல்லாம் அவ்வளவு பேர் வராங்க, இதை குறைச்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், பேசாம வேணாம் பையன் பொண்ணுன்னு பிரிச்சிரு, பொண்ணை ஒதுக்கிரு, பையனை மட்டும் எடு, இதெல்லாம் பார்த்தா எவனோ ஒருத்தன் பொம்பளை பொறுக்கிதான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால பசங்களை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்ல அவரு இல்ல இல்ல ரெண்டு பேரையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும், இதுல யாரையாச்சும் அந்த பொண்ணுக்கு
அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்கணும். அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேக் அவங்கக்கிட்ட டெலிவரி ஆகுதான்னு கேட்டுட்டு நம்ம புது பேக் தான் மாத்திட்டோம்ல, ஸோ மறுபடியும் அந்த டெலிவரி ஆனது புது பேக்ல இருந்துச்சுன்னா நம்ம அந்த லிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கலாம். எப்படின்னா இந்த பேகை மாத்தின பிறகு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலான்னு சொல்ல அவரோட ஃப்ரெண்டு, மறுபடியும் நீ பழைய மாதிரி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம டீச்சர் சொல்லுவாங்களே, ரொம்ப கியூரியஸா இருக்கு கேட்டு சீக்கிரமாவே செத்துருமா, அதே மாதிரிதான் நீயும் அடுத்தவங்களோட வாழ்க்கையில அடுத்தவங்க பிரச்சனையில தலைக்கிட்டு ப்ராப்ளத்துல மாட்டிக்க போறேன்னு டீச்சர் சொல்லுவாங்களே, ஞாபகம் இல்லையா? அதோட மிடில் ஸ்கூலுக்கு அப்புறம் நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்ட தானே, அதனாலதான் நானும் உங்ககிட்ட அப்போ என்னாச்சுன்னு கேட்காம விட்டுட்டேன், எதனால நீ அப்படி இருந்த மிடில் ஸ்கூல் டைம்லன்னு கேட்க ஹீரோ, ஒருவேளை படிக்க பிடிக்காம அப்படி இருந்திருப்பான் போல இருக்கு, சரி ஓகே இந்த குப்பையெல்லாம் நீயே போய் வெளில போட்டுருன்னு சொல்ல அவரு, நீயே போட்டுக்கடா போடான்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோட அம்மாவும் வாசல்ல நின்றுட்டு சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்க ஒரு சீன் அப்போ காட்டுறாங்க. இவங்க எப்போதும் போல நைட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. அவங்களோட பையன் தான் வந்துட்டாங்களோ என்ன நினைச்சிட்டு டேசோங்கன்னு கூப்பிட்டு பார்த்துட்டு யாரும் இல்ல போல இருக்குன்னு அவங்க ஏதோ எழுதிட்டு இருக்கும் போது பின்னாடினால வந்து யாரோ அவங்களை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் அங்க வர பார்த்தா அவங்க அம்மாவை அந்த $5 ஆளு கழுத்து நெரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ அந்த பீச் பழ கேனை அவன் மேல தலையில தூக்கி எறிகிறது. அந்த சீனை நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அம்மா அப்பயே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைச்சான், இன்னும் மாறல போல இருக்குன்னு அங்கிருந்து போறாங்க. மறுநாளே நம்ம ஹீரோவும் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, யாரெல்லாம் என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்கன்னு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சைடு அப்பன்மன் பக்கத்துல நம்ம ஹீரோட அப்பா மார்க்கெட் போட்டிருப்பாருல, அங்க அவர் கிட்டார் வாசிச்சுட்டே பாடிட்டு இருக்கா, அத பக்கத்துல நம்ம குட்டி பொண்ணு யூனும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. அங்கதான் நம்ம சாருமனும் ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த லேடினா கேக்குறா, அந்த ரீடெவலப்மெண்ட் பிளான் என்னாச்சு, அதை பத்தி ஒரு விஷயமும் நியூஸும் வரலையேன்னு. அந்த தலைவினா என்ன சொல்ற, அந்த பிளானுக்கு நீ சப்போர்ட் பண்ற, அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயே நம்ம வீடு இல்லாம 10 வருஷத்துக்கிட்ட திரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் வெளியில, அப்படி இந்த பிளான்னால நிறைய காசு கிடைக்கும்னாலும் நம்மளுக்கு தான் வயசாகிடுமே, நம்ம எப்படி இங்க வந்து இருக்க முடியும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டுல இடம் கிடைக்காது, ஹாஸ்பிட்டல்ல தான் இடம் கிடைக்கும், அங்க தள்ளிடுவாங்க, அப்புறம் எதுக்கு இந்த பிளான் எல்லாம் சொல்ல. அங்க உட்கார்ந்துருந்த நம்ம ஹீரோட அப்பாவும் இதை கேட்டுட்டு, ஆமா உங்களோட குழந்தைங்களுக்கு வேணா இது நல்ல நியூஸா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு இல்ல, நம்மளாம் கஷ்டப்படணும், இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு சொல்றாரு. அந்த லேடி ஆமாமா கரெக்டா தான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அந்த சேர் உமன்னா ஹீரோட அப்பா பக்கத்துல வந்து வளைஞ்சிட்டே உட்கார்ந்து இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கத ஒருத்தவங்க பைக்ல பாத்துட்டு போறாங்க, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா தான். அப்போ நம்ம ஹீரோவும் கால் பண்ணி எங்கம்மா இருக்க சூப்பர் மார்க்கெட்ல ஒன்னு ஆளை காணுமேனு கேட்க, அவங்க அதுவா டெலிவரி பண்ண வந்திருக்கேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் டெலிவரி பண்ற ஆப் இருக்கும்ல அதுல நானும் சைன் அப் பண்ணிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அந்த ஸ்பீடி குயிக் அப்புறம் ராக்கெட் டெலிவரி எப்படி பண்றாங்க, அந்த பே மார்க்கெட்டை நம்ம தோக்கடிக்கிறது கஷ்டம் தான், அதனாலதான் டெலிவரி பண்ணனா எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம போட்டியாளர் என்னென்னலாம் பண்றான்னு கொஞ்சம் உழவும் பண்ணலாம்ல அதுக்கு தான் சொல்றாங்க. சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா டெலிவரி ஒர்க் பண்றாங்க, ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காம. லாஸ்டா நைட்டும் ஆயிடுது, ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிட்டு அவங்க கிளம்பும் போது முத நாள் நைட்டு ஒரு பொண்ணு வந்தால அவளோட ஞாபகம் இவங்களுக்கு வருது. அது வந்தோடனே அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க போறாங்க. இங்க சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஹீரோ கிட்ட அந்த குண்டக்கா வந்துட்டு, எங்க உங்க அம்மாவை இன்னைக்கு ஃபுல்லா காணுமே, எங்க போயிட்டாங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ, அதுவா நம்ம போட்டியாளரை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண போயிருக்காங்க, எப்படி அவங்களோட சேல்ஸ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல. அவங்களும் ஓ அப்படியா, எனக்கு அப்பே தெரியும் உங்க அம்மா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, சும்மாலாம் உட்காந்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் ரூம்ல நிறைய பொருட்கள் இல்லாத மாதிரி இருக்கு, கொஞ்சம் செக் பண்றியான்னு கேட்க அவரும் செக் பண்ணிட்டு ஆமா கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குன்னு லிஸ்ட் எடுக்கிறாரு. அந்த லிஸ்ட் எடுக்கும் போது அதுல சாக்கோ பையும் ஆர்டர் பண்ணணும்னு இருக்கும், அதை போடும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த மாத்திரை கடந்துச்சுல அது அந்த கிண்டர் கார்டன் டீச்சர் வீட்டு முன்னாடி தொங்கிட்டு இருந்த பேக்ல இருந்த பொருட்களும், முத நாள் நைட்டு ஒரு பொண்ணு வந்து தப்பா டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு கத்திட்டு போனாலே அவளோட பேக்ல இருந்த பொருட்களும் சேமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கிண்டர் கார்டன் டீச்சர் செத்து போனப்போ அவங்க பக்கத்துல கடந்த மாத்திரை நம்ம மார்க்கெட்ல இல்லாமல இருந்துச்சு, மத்த பொருட்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு, அந்த மாத்திரை எங்க உள்ளதா இருக்கும்னு யோசிச்சுட்டு அவர் உட்கார்ந்துருக்க. அந்த பார்ட்டிமர் வந்துட்டு உங்க அம்மா கடையில ஸ்லோவா விற்பனை போயிட்டு இருக்கும் போது எல்லா இடத்தையும் பாக்ஸ் எல்லாம் உலர எடுத்து வச்சு சுத்தம் பண்ண சொன்னாங்க, அந்த ஒர்க்குக்கு காசும் தரேன்னு, அந்த காசும் உங்க சம்பளத்தில இருந்து தான் சொல்ல. நம்ம ஹீரோ என்னோட சம்பளத்துல இருந்து, அதே எப்படி என்ன கேட்காம அவங்க சொன்னாங்கன்னு கேட்க, இவ இப்ப நான் எடுத்து வைக்கவா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓகே சொன்னோன்னா அவங்களும் போய் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அவங்க உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் எதையோ பார்த்துட்டு வாயை பொழுக்கிறாங்க, என்னடா இதுன்னு. நம்ம ஹீரோவும் என்னன்னு பார்த்தா அந்த பார்ட் டைம் ஒர்க்கர் பொண்ணு 4 டப்பா பெரிய டப்பாவை ஒரே வாட்டி கையில மொத்தமா தூக்கிட்டு வந்து வைக்கிறா. அதை பார்த்துட்டு இவரும் போயிட்டு அந்த டப்பாவை தூக்க ட்ரை பண்றாரு, நகத்த கூட முடியல அவரால். அப்போ கீழே ஒரு டப்பால இருந்து பபுள் கன்ஸ் எல்லாம் கீழே கிடக்கும், அதை பார்த்துட்டு இவர் எடுக்க, அதுக்கு பக்கத்துல கவர்ல மாத்திரைகளா கிடக்கும், அதை எடுத்து இவர் பார்த்தா அது அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல கிடந்துச்சுல அதே மாத்திரையா இருக்கும். இன்னும் சைடுனா நம்ம ஹீரோட அம்மா அந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க, ஆனா யாருமே வரக்கானும், எங்க போயிட்டான்னு தெரியல, போறதுக்கு இடமும் இல்லைன்னு சொன்னா சரி ஓகே நல்லதுதான் எங்கேயாச்சும் சேஃபா இருந்தா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க போக போறாங்க. அப்போ யாரோ அவங்க மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க, அதை பார்த்தோன்னே இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, ஒருவேளை அந்த தப்பான டெலிவரி பண்றவன் இவனா தான் இருப்பானோன்னு. வந்தவனும் அந்த பொண்ணோட வீட்டை சாவியை வச்சு திறந்துகிட்டு இருக்க நம்ம
ஹீரோட அம்மா உடனே வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டா போன் கால் வருது. அந்த வைப்ரேட் ஆகுறதுல அவங்க கீழே போட்டுறாங்க. அப்போ அதை எடுக்க போறேன்னு கொஞ்சம் தள்ளிவிட அது அந்த ஆளுக்கு முன்னாடி போயிருது. அவன்னா இது யாரடா இது அங்க இருக்கிறதுன்னு லைட் அடிச்சுட்டு பார்க்க வர இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருந்த ஹெல்மெட்டை வச்சு அந்த ஆளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. யார்டா நீ, தனியா இருக்க பொண்ணு வந்து ஹராஸ் பண்ணிட்டு இருக்கியா, பயமுறுத்திட்டு இருக்கியான்னு செம்மையா அடிக்கிறாங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த மாத்திரை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம குண்டக்கா வந்துட்டு அந்த மாத்திரையை பிடிங்கி சாப்பிட்டுட்டு இது விட்டமின் சூப்பரா இருக்கும் டேஸ்டானு சொல்ல இவரு இந்த பபுள் கண்ணு நம்ம கடையில மட்டும்தான் கிடைக்குதா இல்ல வேற எந்த ஏரியாலையும் விக்கிறாங்களான்னு கேட்க அவங்க வேற எங்கேயும் விக்கலன்னு நினைக்கிறேன், நம்ம கடையில மட்டும்தான் கிடைக்கும். காரணம் உங்க அப்பா யாரோ ஒரு கம்பெனிக்காரன் கேட்டான்னு சாங் எழுதி கொடுத்தாரா, அதுக்கு சம்பளம் கொடுக்காம அவன் இவங்களை ஏமாத்தி இந்த பபுள் கன் பாக்ஸை மட்டும் கொடுத்து விட்டுட்டான். அதுவும் உங்க அம்மாக்கு இது இங்க வந்த பிறகுதான் தெரியுமேனு சொல்ல நம்ம ஹீரோ அந்த டப்பால உள்ள கம்பெனி நேம் நெட்ல போட்டு சர்ச் பண்றாரு. அதுல அந்த கம்பெனியை பத்தியும் இன்னொருத்தனோட போட்டோ போட்டு அவனை பத்தியும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விட்டமின் சிடி மாத்திரையில ஹை அமௌண்ட் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளயும் யாரும் இல்லாதப்ப நுழைஞ்சிருக்கான்னு சில கேசஸ் இருக்கும். அப்போ அவனோட போட்டோ ஜூம் பண்ணி பார்க்க நம்ம குண்டக்காக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு, ஆமா எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல நம்ம பார்ட் டைமர் பொண்ணு வந்துட்டு இவரை பார்த்தா தெரியலையா, அந்த சங்கிலி தாத்தா தான் அவரோட கண்ணு மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் டவுட் வந்தது. அன்னைக்கு பணத்தை கண்டுபிடிச்சது இவன் தானு உடனே நம்ம ஹீரோனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த சங்கிலி தாத்தா எந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு இருக்காருன்னு தெரியுமா, அவரை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல அவங்க நான் என்ன கால் சென்டரா, சரி ஓகே நீ எந்த விஷயத்துக்காக அவங்க கிட்ட பேசணும், நானும் எப்படி இருந்தாலும் அவனை மீட் பண்ணணும் தான் இருந்தேன். கொஞ்சம் அவர் சந்தேகப்படுற மாதிரியே நடந்துகிட்டாரு. நேற்று அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்கும் போது நானும் வரேன்னு சொல்ல அவரும் சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் ஒன்னாவே கிளம்புறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோட அம்மா ஒரு ஆளை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா, அது வேற யாரும் இல்ல குட்டி பொண்ணு யூலோட அப்பா தான். அவரும் சொல்றாரு, நான் ஜிம்சங் ரியல் எஸ்டேட் ஓனரு, பார்த்த தரலையா நான் ஸ்டாக்கர் எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. இவங்களும் நீங்க எங்க என்ன பண்றீங்க, எதுக்காக அந்த பொண்ணு வீட்டோட கதவை திறந்துட்டு இருந்தீங்கன்னு கேட்க அவரு, இந்த வீட்டோட ஓனர் லண்டன்ல இருக்காங்க, இங்க வாடகைக்கு இருக்கிற பொண்ணு கால் பண்ணாலே எடுக்கல, கீழே வேற ஒருத்தங்க வாட்டர் லீக் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதுக்காக தான் இங்க வந்தேன், வேணா டெக்ஸ்ட கூட பாருங்கன்னு காமிக்க அதுக்கப்புறம் தான் உங்க அம்மாவும் கொஞ்சம் நம்புறாங்க. அப்புறமா இவர் நான் கொஞ்சம் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக உள்ளர என் கூட வரீங்களா, நான் கால் பண்ணாலும் அவ எடுக்கவே இல்லை, டெக்ஸ்டுக்கும் ரிப்ளை பண்ணல, சோ நான் மட்டும் தனியா போனோம்னா எப்படி நீங்க என்ன பத்தி இப்ப பயந்தீங்களோ அதே மாதிரி அவ பயப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஹீரோட அம்மா, நான் உங்க கூட வரணுமா, எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் உள்ளர போனா கொஞ்சம் வேடா தான் இருக்கும்னு சொல்ல அவரு அவங்ககிட்ட எப்படியோ கெஞ்சி கேட்டுட்டு கதவை திறக்க போறாரு. இன்னும் சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டல் போனா அந்த சங்கிலி தாத்தாவை அங்க காணும். அங்க வர நர்ஸு கிட்டையும் கேக்குறாங்க அவர் எங்க போயிட்டாரு, இந்த மாதிரிதான் டெய்லியும் நைட் எங்கேயாச்சும் போயிடுவாரு. அந்த நர்ஸும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தாரு, இப்போ எங்க போனாருன்னு தெரியல, நேத்து நைட் இருந்தாரா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கட்டில அந்த தாத்தாவோட வயசா பாக்குறாரு, 52 போட்டிருக்கும். அதை பார்த்தோன்னே இவர் ஷாக் ஆகுறாரு, உண்மையிலே அவரோட வயசு 52 தானு கேட்க அந்த நர்ஸும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயின்னா 52, அந்த லுக்க பார்த்தா 52 மாதிரி தெரியல, அவரும் என்கிட்ட 82 தானு சொன்னாருன்னு அந்த தாத்தாவை தேடிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில கிளம்புறாங்க. எதுக்காக அந்த தாத்தா போய் சொல்லியிருப்பாரு எனக்கு டவுட்டா இருக்கேன்னு. அப்போ ஹீரோனோட ஃபேஸ்ல லைட்டா அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க அவங்க, அதுவா குடிபோதையில சுத்திட்டு இருந்த ஒருத்தரை சமாதானப்படுத்தும் போது இப்படி ஆயிட்டுன்னு சொல்ல ஹீரோ, சரி ஓகே நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் போய் பேண்டேஜ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில போகும்போது ஒருத்தர் மேல இவர் இடிச்சிடுறாரு. இடிச்சவர் முன்னாடி நடந்து போறாரு, நம்ம ஹீரோ அவர் எதையும் கீழே போட்டுட்டு போயிட்டாருன்னு அதை எடுத்து கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த சங்கிலி தாத்தா தான். அவருன்னா நம்ம ஹீரோ பார்த்தனே நிமிந்துகிட்டு இருந்தவர் குமிஞ்சி தாத்தா மாதிரி நடக்க நம்ம ஹீரோ அந்த சங்கிலி தாத்தாவோட கழுத்துல ஒரு கோல்டன் கலர் செயினை பாக்குறாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஸ்டோருக்கு அவர் சின்ன வயசா இருக்கும் போது ஒருத்தன் $5 கொண்டுட்டு வந்தால அவன் போட்டிருந்த செயின் மாதிரியே இருக்கு. அந்த சங்கிலி தாத்தாவும் உடனே ஹீரோ பார்த்துட்டு அங்கேருந்து ஓட நம்ம ஹீரோ கத்துறாரு ஆகி அவனை ஸ்டாப் பண்ணனு. ஹீரோயினும் குறுக்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண அவனும் ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிட்டு நிக்க நம்ம ஹீரோ உடனே அந்த பபுள் கன் எடுத்து நீ யாருன்னு சுட்டுட்டே கேக்குறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் கூட அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ளர போனோடனே கீழேனா தண்ணியா இருக்கும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போக அந்த பொண்ணு செத்து போய் கிடக்குறா. அவளை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஷாக்காய் கீழே விழுறாங்க. ஹீரோட அம்மா நேத்து வரைக்கும் இவ உயிரோட தானே இருந்தாள்னு பாத்துட்டு இருக்க அங்க அந்த சங்கிலி தாத்தா அவன் வாங்கிட்டு வந்த பேக்குள்ள இருந்து ஒரு கேன் ஓப்பனரை எடுத்து ஹீரோயினோட கழுத்துல வைக்க அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோட கடைக்கு கள்ளநோட்டு கொண்டு வந்த அந்த $5 தான் இந்த சங்கிலி தாத்தாவா, இவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, அந்த ரெண்டு கொலைய பண்ணதும் சேம் ஆளு தானா, எல்லாத்துக்கும் விட நமக்கு அடுத்த எபிசோட தான் தெரியும். சோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கலாம் கைஸ். நன்றி, வணக்கம், சரங்கையோ.